ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு பொடி. பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பருப்பு பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன், அதாவது 200 கிராம். 10-15 வரமிளகா எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடானதும் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் தனித்தனியாக வறுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் ஒரு பிளேட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வரமிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வரமிளகா கருகிடக்கூடாது, பார்த்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையும் இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்ச ஜீரகத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைனா ஒரு மாதிரி கருகிடும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ துவரம்பருப்பை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கை விடாமல் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. துவரம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததும் பருப்பு பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம துவரம்பருப்பை இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா லைட்டாக கருகிடும். நல்லா இந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பருப்பு பொடி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டில் நெய் போட்டு இந்த பருப்பு பொடியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு பொடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.